குருவே சரணம் ஸ்ரீ நற்பேஜோதி மையம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் இப்போ நம்ம பார்க்குறது ஏழில் ராகு ஏழில் ராகு இருப்பதுங்கிறது பார்த்திங்கன்னா கடுமையான திருமண தோசம் எவ்வளோ முயன்றும் திருமணம் கூடுறதில்ல இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் வந்து ராகு காலத்தில் வந்து அம்மனுக்கு எலுமிச்சி விளக்கு ஏற்றி வரலாம் இந்த நாட்களில் விரதம் இருந்து ஒன்பது வாரங்கள் இருந்து வந்தாங்கன்னா திருமண தோசைங்கிறது விலகும் திருமணம் கைக்குடி வரும் அதே போல் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பெண்ணுக்கு வந்து எண்ணெய் ஸ்நானம் செய்ச்சு சக்திக்கு ஏற்ப உங்களுடைய சக்திக்கு ஏற்ப புத்தாடை வாங்கி கொடுத்து உணவு வந்து சாப்பிட வச்சு செஞ்சு வந்தீங்கன்னா திருமணம் வந்து விரைவில் நடைபெறும் அதே போல் சென்னை திருவேற்காட்டில் இருக்க ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சிறப்புங்கிறது இருக்குது புராண சிறப்பு இந்த ஆலயம் திருவேற்கடில் இருக்கக்கூடிய கருமார அம்மனை வந்து தரிசிக்கும் கன்னி பெண்களுக்கு வந்து கூடிய விரைவில் திருமண பாகியம் கூடி வருங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதே போல் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திற்கு அருகே உள்ள ஆலங்குடியில் விட்டிருக்கார் குரு பகவான் அங்குள்ள தக்ஷணாமூர்த்தியை வணங்கினாலும் திருமண யோகம் உண்டாகும் அதே போல் வேப்ப மரத்து இருக்க விட்டுருக்கக்கூடிய விநாயகரை வந்து கடலை எண்ணெயை தவிர்த்து மீ பஞ்சதீபம் எண்ணெயை ஊற்றி தீபமேற்றி மஞ்சள் பொடி அபிஷேகம் பால் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு வழிபட்டு வந்தாங்கன்னா மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையும் காஞ்சிபுரம் கப்பேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நாகமூர்த்திகளை வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி நாட்களில் அடிப்பிரதம் செய்யலாம் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு வந்து சரடு தானம் செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது போது பார்த்திங்கன்னா சகலவிதமான திருமண தோஷமும் தீரும் தேவதோஷம் பித்திருதோஷம் சற்பு தோசம் திஷ்டி தோசம் பிரதோஷ தோசம் பிரேத தோஷம் அபிசார தோஷம் அப்படிங்கிற ஆறு வகையான தோஷங்களால் திருமணங்கள் தடைபடுது இதற்கு பார்த்தீங்கன்னா மாயவர குத்தாலம் நெடுஞ்சாலையில் உள்ள ஊரில் வந்து திருமணஞ்சேரி இங்கே உள்ள கல்யாண சுந்தரரசரை வணங்கி விரதம் இருந்து வந்தால் உடனே திருமணம் ஆகிடும் திருமணம் வந்து செவ்வாய் தோசால் தடைபடுமாயின்னு பார்த்தீங்கன்னா வைத்தியஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முத்துக்குமாரசுவாமிய முருகனை வந்து வணங்கி வர விரைவில் வந்து திருமணம் வந்து உறுதியாகும் போல் பார்த்தீங்கன்னா துணைவியாரோட இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபட உடனே திருமணம் நடைபெறும் இத்தகைய நவகிரகங்கள் வந்து கல்யாண நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து தரிசிக்க முடியாதவங்க வந்து என்ன பண்ணலாம்னா துணைவியாரோட சேர்ந்துள்ள நவகிரக படம் வாங்கி வழிபட்டு வர விரைவில் வந்து திருமணம் நடைபெறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி நற்பவி நற்பவி நற்பவி